ஏர் பைப்புக்கு போடுற ஹோஸ் கால் இருக்குது. இந்த நூல் கரெக்டாக சுற்றிட்டு லெவலாக டைட் வைக்கணும். லெவலுக்கு மேலே டைட் வச்சோம்னா இந்த எல்போ உடஞ்சி போயிடும். அதனால் மீடியமாக டைட் வைக்கணும். உங்களுக்கு ஆரஞ்சு ஒஸ் கலர் ஒரஞ்சு ஒஸ் கலர் ஏற்றியாச்சு. ஏற்றினாலும் இதெல்லாம் பிவிசிங்கிறதுனால நம்ம அடிஷ்னல் என்ன பண்ணோம், எம்சில் போட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக க்ரிப்பாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல எம்சில் போட்டு பேக் பண்ணிக்கணும். எம்சில் பேக் போட்டு பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டோம்னா நல்லா க்ரிப் ஆகிடும். உடனே நம்ம தண்ணியில் இறக்கணும்னா உங்களுக்கு காயாத வசிக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு இந்த வேலையை செஞ்சிடணும். கம்ப்ரஸர் ஃபுட் வால்வு, இதுதான் வந்து போர்க்குள்ள உள்ள ஃபஸ்ட்டு போயிடும். இது வழியே உங்களுக்கு ஏர் போய் ஏர் தள்ளினா தான் உங்களுக்கு தண்ணி வந்து ப்ரெஷர் பண்ணி தள்ளி உங்கள் நாளத்துக்கு போகும். இது வந்து ஒரிஞ்சி வாட்டர் தண்ணி போகிற போயிட்டு நம்ம வாட்டர் லெவல் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கும். அதே போல் வந்து போர் எவ்வளோ ஆழமோ அதோட 20 அடி மைனஸ் பண்ணி தான் நம்ம பைப் இறக்கணும். போர் ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இறக்கணும்னா மண் போய் அடைச்சிக்கிட்டு இந்த பைப்பில் மண் அடிச்சு தண்ணி இருக்காது, ஓஸ் மாட்டிக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறக்கணும். இப்போது ஒரிஞ்சி ஓஸும் ஆரஞ்சு ஓஸும் வரும் உங்களுக்கு போருக்கு வந்து. இதே நீர்மூழ்கி மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓஸ் மட்டும்தான் வரும், ஒரிஞ்சு ஓஸ் மட்டும்தான் வரும். இப்போ பாரு இந்த ஃபுட்வால் கம்ப்ரஸர் ஃபுட்வால் ஏற்றியாச்சு. இப்போது அதே மாதிரி நம்ம எவ்வளோ ஆழம் நம்ம போர் போடுறோமோ ஒரு மதிப்பாக வந்து ஒரு 300 அடி போடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 280 அடிக்கு தான் நம்ம ஓஸ் இறக்கணும். ஏன்னா அதுக்கு கீழே இறக்கணும்னா மண் இறங்கிடும், மண் இறங்கி நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இப்போ கம்ப்ரஸருக்கு வந்து 2 ஓஸ் வருது. இப்போ 2 ஓஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கணும். கம்ப்ரஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க, நம்ம ஊற்றாமல் மறந்து விட்டுறக்கூடாது. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போகிற மாதிரி நட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆயிலோட லெவல் பார்க்குறது. இது வரைக்கும் தான் ஆயில் இருக்குன்னு அர்த்தம். இது கீழே போச்சுனாலும் ஆயில் ஊற்றணும். அதே போல் ஆயில் புது ஆயில் ஊற்றும்போது பழைய ஆயில் இந்த வழியாக தான் இந்த நட்டுலேயே கழட்டி எடுத்துட்டு தான் நம்ம ஊற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.